வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு விளக்கு கடையில் வர இருக்கக்கூடிய மாசி மாதம் சிவராத்திரியை முன்னிட்டு, அதாவது சிவராத்திரி மகா சிவராத்திரி அப்படின்னாலே சிவனை வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபடக்கூடிய நாளாகவும் இந்த மகா சிவராத்திரி அமைஞ்சிருக்கும். ஏன்னா எல்லா குலதெய்வமாக வழிபடக்கூடிய கோவில்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சிறப்பு வழிபாடு இருக்கும், அல்லது அதை ஒட்டி ஒரு அஞ்சு நாள் கண்டினியூவாக பூஜையும் வைப்பாங்க. ஸோ அப்படி நிறையா பேருக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய அங்காளம்மன், அதை மாதிரி சப்த கன்னிகள், இவங்களுக்கு எல்லாருக்குமே விளக்கு கடையில் இருக்கக்கூடிய ஒரு சில விளக்குகள் எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பு ஆஃபர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ சமீப காலத்தில் நம்ம வந்து சப்த கன்னிகளுக்கான விளக்கு நம்ம விளக்கு கடையிலேருந்து வீடியோலாம் போட்டிருந்தோம். அதை பார்த்து நிறைய பேர் இப்போ வாங்கினாங்க. இப்போ அந்த சிவராத்திரியை ஒட்டி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. எனக்கு வந்து சிவராத்திரிக்கு எங்கள் வீட்டில் வந்து சப்த கன்னியோ அல்லது அங்காளம்மன் அந்த மாதிரி அவங்க குலதெய்வமாக வழிபடுற விளக்கு வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ இந்த விளக்குக்கு நம்ம குலதெய்வ செம்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது குலதெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கும்போது தினமும் அந்த வழிபாடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க தினமும் ஒரு சின்ன செம்பில் அம்பாளுக்கு தண்ணியை, அம்பாளுக்கோ அல்லது அவங்களோட குலதெய்வத்துக்கு தண்ணியை அந்த நம்மளுடைய பூஜை ரூமில் பிடிச்சி வச்சு அதில் நிற செம்பு தண்ணி வைக்கணும். அதுவே ஒரு வழிபாடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது அவ்வளோன்னு ஒரு நல்லதை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய குலதெய்வ செம்பையே நம்ம ஏன் இந்த விளக்குக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதை தான் நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம். நம்மளுடைய வெப்சைட்டில் சப்த கன்னி விளக்கு, அது மாதிரி அங்காளம்மன் விளக்கு, ஐஸ்வர்ய அங்காளம்மன் விளக்கு, இதெல்லாமே இருக்குது. அது என்ன ப்ரைஸில் இருக்கோ அதே ப்ரைஸுக்கு அப்படியே உங்களுக்கு கூடவே இந்த குலதெய்வ செம்பும் கிடைக்கும். கடைக்கு நேரில் வர்றவங்களும் இந்த ஆஃபரை அவைல் பண்ணிக்கலாம். வாங்க, இப்போ நான் ஒவ்வொரு விளக்கையும் உங்களுக்கு பக்கத்துலேயும் காமிச்சிடுறேன். சப்த கன்னி விளக்கு, இதை நீங்கள் போன பதிவுலேயே பார்த்துருப்பீங்க. ஏன்னா இந்த சப்த கன்னிகளை வழிபடுறது அவ்வளவு விசேஷம், நம்மளோட காலங்காலமாக தொட்டு இருக்கக்கூடிய விளக்கு. இன்னொன்று, இதை நிறைய குலதெய்வமாக கும்பிட்றவங்களுக்கு ரொம்பவே விசேஷமாக இதை ஃபீல் பண்ணி நிறைய பேர் வந்து வாங்கிட்டும் போனாங்க. ஸோ இந்த ஆஃபரில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, 150 ரூபாய் மதிப்புள்ள ஒரு குலதெய்வ செம்பை இந்த விளக்குக்கு நாங்கள் கிஃப்டாக கொடுக்குறோம். இதில் ப்ரைஸில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. கடைக்கு வந்து வாங்குறவங்களுக்கு கடைக்கான ப்ரைஸும், வெப்சைட்டில் வாங்குறவங்களுக்கு வெப்சைட்டில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய அதே ப்ரைஸ் இருக்கும். ப்ரைஸில் சேஞ்சஸ் இருக்காது. ஆனால் நீங்கள் அதை ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த செம்பும் கொடுப்போம். இந்த ஆஃபர் வந்து ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் நீங்களால் கொடுக்க முடியும். அதே மாதிரி ஐஸ்வர்ய அங்காளம்மன், அங்காளம்மன் விளக்கு, ஐஸ்வர்ய அங்காளம்மன், அங்காளம்மன் நடுவில் இருக்காங்க சிங்கத்தில். முன்னாடி வந்து முருகரும் விநாயகரும் இருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே, அம்பாளுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா லக்ஷ்மியும் சரஸ்வதியும் இருப்பாங்க. அழகாக மூணு திரி மாதிரி கூட இதில் வந்து ஒரு, அதாவது மூன்று தேவிகளின் சங்கமம்ன்ற மாதிரி கொடுக்கறதுக்காக அதுவுமே கொடுத்துருக்காங்க. மேலே இந்த திரிசூலமும் இருக்கும், திரிசூலம் நம்ம எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த விளக்குக்குமே இதே மாதிரி இருக்கக்கூடிய, நல்ல கனமாகவும் இருக்கும். இந்த செம்பு வந்து லைட் வெயிட் செம்பு கிடையாது, நல்ல கனமாக காலத்துக்கும் நிற்கிற மாதிரியான ஒரு செம்பு தான் நாம் இப்போது கொடுக்குறோம். அடுத்ததை நாம் பார்க்க இருக்கிறதும் அங்காளம்மன் விளக்கு தான். இதுதான் ஐஸ்வர்ய அங்காளம்மன் சொல்லுவாங்க. இந்த அங்காளம்மன் விளக்குக்கும் வந்து ஒரு குலதெய்வ செம்பு கொடுக்குறோம். அது மாதிரி இந்த இதில் நிறைய பேர் இன்னும் லக்ஷ்மி குபேரர் விளக்கு வந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த விளக்கோட சிறப்பு வந்து என்ன அப்படின்னா, லக்ஷ்மி குபேரர் இருப்பார், மேலே தனலக்ஷ்மி இருப்பாங்க. இந்த விளக்கை பற்றி நான் நிறையவே பதிவு போட்டிருக்கேன், அப்படின்னா கூட திரும்பவும் சொல்லணும்னு தோணுது. இது வந்து சங்கநிதி, பதுமநிதி, அது மாதிரி பொற்குடம், காமதேனு, கற்பக விருட்சம், அது மாதிரி குபேர சின்னங்கள் எல்லாமே ஒரே விளக்கில் இருக்குன்னா அது இந்த விளக்கு தான். இந்த விளக்குக்கு பார்த்திங்கன்னா 11 கோமதி சக்கரம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த தட்டுமே வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். இந்த தட்டு வந்து ஒரு 180 ரூபாய் மதிப்பு உள்ள ஒரு தட்டு. இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்கும், பட் இந்த விளக்குக்கு இது அம்சமாக இருக்கும். அது மாதிரி 11 கோமதி சக்கரம், ஏன்னா இன்றைக்கி கோமதி சக்கர வழிபாடு அப்படிங்கிறது நிறைய பேர் விரும்பி பண்ணுறாங்க.
ஸோ அவங்களுக்காக இந்த கோமதி சக்கரத்தை நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். இதுவுமே நம்மளுடைய வெப்சைட்டில் அவைலபிள் இருக்கும். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த ஆஃபர் ஓட இருக்கக்கூடிய விளக்குகளை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்லேயே வந்து இது உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இந்த ஆஃபரை இமிடியேட்டாக அவைல் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஆஃபர் வந்து ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் எங்களால் கொடுக்க முடியும். எல்லாத்துலேயும் ரொம்பலாம் ஸ்டாக் இல்லை, ஒரு 24-30 விளக்குகள் வந்து இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ முன்னாடியே நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கோங்க. மீண்டும் இதை மாதிரி ஒரு விளக்குகள் புது புது விக்கிரகங்களோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.